யுவி ஸ்டடி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அப்பதான் நாங்கள் கல்வி சார்ந்த உடனுக்குடன் செய்திகள்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் இந்த வருடம், அதாவது 2021 இந்த வருடம் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி. ஏன்னா நேத்து வந்து கோரிக்கை வச்சிருக்கிற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க நீங்கள். பட் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 10th 12th மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஆல் பாஸ் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வருடம் சாத்தியம் இல்லை. ஏன்னா வந்து ஆன்லைன் எக்ஸாம் கூட நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கலாம். ஸோ ஆன்லைன் எக்ஸாமில் கூட நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேணால் 11th வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்காமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஆல் பாஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 10th 12th வகுப்பு மாணவர்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வந்து 100% நடக்கும். அது ஆஃப்லைனா ஆன்லைனா அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அட்டவணை பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தேதி வந்து அறிவித்த பிறகு தான் அட்டவணை வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 11th வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது பப்ளிக் எக்ஸாமாக இல்லாமல் ஒரு நார்மல் எக்ஸாமாக கூட இருக்கலாம், ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி கூட எக்ஸாம் இருக்கலாம். ஆனால் 10th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு மாணவர்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வந்து உறுதியாக நடக்கும். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கம்மி கம்மியாக சிலபஸ் வந்து இந்த பாடத்துக்குள்ள தான் கேட்போம் அப்படின்னு வேற வந்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வருடம் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை 10, 11, 12 வகுப்பு மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வருடம் ஆல் பாஸ் போட்டாங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பாஸ் போடலாமா போடக்கூடாதா, ஸோ அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஆல் பாஸ் போடக்கூடாதுன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் நடக்கலாமா இல்லை ஆன்லைன் எக்ஸாம் நடக்கலாமா, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்குவோம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. கல்வி செய்திகளை உடனுக்குடன் உண்மையாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய யுவி ஸ்டடி சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட வர அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு கல்வி சார்ந்த வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இது போன்ற அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.